Assalamualaikum, I am Faumya from FFusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ரமதான் வந்து எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 11 நோம்பு கிட்ட தான் இருக்குது. எப்படி இந்த இத்தனை நோம்பு போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. இப்போ தான் வந்து ரமதான் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கிற வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து நான் அந்த கர்டைன்லாம் வந்து எடுத்து மடித்து கட்டி விட்டுருவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்போதுமே வீடு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கோம். ஏன்னா வந்து சுபோ தொழுதுட்டால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்குற மாதிரி இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக ஓதிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் பிள்ளைங்கக்கிட்ட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கோம். சரி, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து தொழுதுட்டு ஓதிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே நோன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக குக்கிங் வேலை எதுவுமே இருக்காது. தசீன் குட்டிக்கு என்ன இருக்கோ அதை வந்து வச்சு கொடுத்துருவேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா லொஹாருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் லொஹாருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம ஓதுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கும் வந்து அந்த டைமில் தான் வந்து டைம் கிடைக்கும். மற்றபடி வந்து அசருக்கு பிறகு மஹரிப்புக்கு பிறகுலாம் வந்து 2-3 பேஜ் தான் வந்து ஓத முடியும். தொழுதுட்டு ஓதி முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு. நோம்பு ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயுமே நான் வந்து வெளியே போகல. பக்கத்தில் தான் வந்து க்ராசரி மட்டும் வாங்கிட்டு வருவேன், மற்றபடி வேறு எங்கேயுமே வெளியில் போகல. பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வெளியில் கிளம்பியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐக்கியாவுக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் எனக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து நோம்பு திறந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் வந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் 7:30 இங்கே நோம்பு திறக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 7:25 கிட்ட வந்து நோம்பு திறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து சாப்பிட போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு 6:30க்கெலாம் வந்து நம்ம போயிட்டு டேபிளை பிடிச்சா தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். ஏன்னா வந்து ஃபுல்லாக அந்தளவுக்கு கூட்டமாயிரும். இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன நமக்கு வாங்க முடியுமோ அது வாங்கணுமோ முக்கியமோ அதை மட்டும் போய் ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கிறேன். இக்கியா வந்தாலே வந்து டைம் போகிறது தெரியாது, என்ன வாங்குறோமோ இல்லையோ சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டாவது இருப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு இப்போ தான் நம்ம செட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐக்கியாவில் வந்து ஆர்கனைசிங் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, அதுக்காக தான் முக்கியமாக நான் இங்கே வந்திருந்தேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்குகிற ஐடியா இல்லை. வந்ததுனால சும்மா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீடு வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணி முடிச்சாச்சு. நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. 6:30 வந்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஒரு வழியாக ஒரு டேபிளை கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி வந்து ஆள் வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சைனீஸ் ஆள் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறேன். ஃபாரம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து எடுக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே நம்மளாக தான் வந்து ஃபுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாரம்மா வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வழியாக ஃபாரம்மா வந்து க்யூவில் நின்று சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நிறையாவும் வாங்க சொல்லலை, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம நோம்பு திறந்த கையோடையே சாப்பிட்டு முடிக்க முடியாது, கையில் எடுத்துகிட்டு போகவும் முடியாது. இன்னும் நம்ம ஐக்கியாவில் வாங்கின திங்ஸ் எதுக்குமே வந்து பில் பே பண்ணவும் இல்லை, நோம்பு திறந்ததோடு தொழுதுட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா எடுத்துகிட்டு வர சொல்லலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மீட் பால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சால்மன் ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் ஷாங்கில் வந்து கப்ஸாக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த பிரெட் வந்து தசீம் குட்டிக்கு வந்து ப்ரெட்டும் மஷ்ரூம் சூப்பும் வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து இது வந்து ஆல்மண்ட் கேக், அப்புறம் மஃபின், இதெல்லாம் மட்டும் தான் வந்து ஃபரமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வாங்கின திங்ஸ்க்கெலாம் வந்து பில் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பணும், ஏன்னா வந்து இப்போ உடனே சாப்பிட்டுட்டு கிளம்புனா தான் தராவே தொழுவ போகிறதுக்கு வந்து நம்ம கிளம்ப முடியும். சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயும் வந்து ரமதான் பஃபேவும் இருக்குது, அது வந்து ப்ரீ புக் பண்ணணும். அப்படி ப்ரீ புக் பண்ணலன்னா இந்த மாதிரி கூட நம்ம செல்ஃபாக போயிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வீட்டுக்கு வரவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மேலே ஆகுது. நான் வந்து தராவை தொழுவ போகிறதுக்காக தான் வந்து அவசர அவசரமாக வந்து கிளம்பிகிட்ருக்கிறேன். முன்னாடிலாம் வீட்டில் தான் வந்து தராவை தொழுதுட்ருந்தேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வந்து பள்ளிவாசலில் போய் தொழுகிறேன். இந்த நோம்பு டைமில் வந்து எங்கேயாவது வெளியில் கிளம்பி போயிட்டோன்னா நமக்கு ஓதுகிற டைம் அப்புறம் தொழுகிற டைம்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். தொழுதுட்டு வீட்டுக்கு வரவே வந்து பார்த்திங்கன்னா 10:45 மேலே ஆகிடுச்சு. ஃபாரம்மா வந்து வீட்டுக்கு வந்ததோடையே வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கர்ட் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன், வேறு எதுவும் வந்து பெருசாக குக்கிங்லாம் வந்து பண்ணலை. ஏன்னா எப்போவுமே வந்து ஹெவியாலாம் சாப்பிட்றது கிடையாது, என்றைக்காவது இந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சுப்போம். சஹர் டைமில் வந்து பிள்ளைங்க வந்து பெருசாக எதுவுமே வந்து சாப்பிட மாட்டுறாங்க, நம்ம வந்து கம்பல் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ ஹெவியாக எதுவுமே வந்து நான் குக் பண்ணுறது கிடையாது, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்டா தானே நம்ம வந்து திருப்தியாக செஞ்சு வைக்கலாம். ஸோ ஏதாவது சிம்பிளாக தான் செஞ்சு வைப்பேன், என்றைக்காவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து ஹெவியாக வந்து குக் பண்ணுறது. கர்ட் ரைஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து அளந்துலாம் வைக்க மாட்டேன், கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து தண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா வந்து சோறு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் கர்ட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பண்ணி வச்சுட்டா ஒரு 2-3 நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்து கருவாடு எப்போதுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன், இது வந்து ஃப்ரீசர்லேயே வந்து இருக்கும். இதை வந்து எடுத்து நான் வந்து இப்போ சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறேன், ஏன்னா இது வந்து நல்லா உப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு வச்சோன்னா உப்புலாம் அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஊறட்டும். இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன், இதை வந்து ஸ்லைஸ்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பண்ணுறேன், ஏன்னா இந்த கருவாடு தொக்குலாம் வந்து ஒரு 2-3 நாள் வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வந்து சாப்பிட்லாம். இந்த நோம்பு டைமில் வந்து ஏதாவது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா எது செஞ்சாலும் அட் டைமில் வந்து சாப்பிட்டு முடிக்கவும் முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்கிறேன். இந்த சைடில் வந்து ரைஸும் வந்து குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கருவாடு தொக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்து இதையும் வந்து கியூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம்.
பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் மாதிரி வந்து கீரி எடுத்துக்கிறேன். கருவாடு தொக்கு பண்ணுறதுக்காக வந்து பேன் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாகவே வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் நிறையா சேர்க்குறப்ப தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 6 பல் மாதிரி பூண்டு எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்குறப்ப வந்து நல்லா ஒரு மணமாக சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உப்பு எதுவுமே நான் வந்து சேர்க்கல. ஏன்னா கருவாடுலேயே வந்து உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கருவாடு சேர்க்கணும். நான் வந்து மசாலா வந்து பெருசாக இதில் எதுவும் சேர்க்க மாட்டேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக வந்து மீன் மசாலா அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து கருவாடு ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கருவாடை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஏன்னா சுருளில் நல்லா வதங்கி வரட்டும் அப்படிங்கிறதுனால அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன். இந்த அப்படியே லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து குக் பண்ண வச்சுருந்தோம்ல, நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ரைஸும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து பாதி ரைஸ் மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா வந்து தசைன் வந்து கர்ட் ரைஸ் வந்து சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து ஒயிட் ரைஸ் அப்படியே வச்சுட்டு கருவாடு தொக்கு வச்சுட்டு அவன் சாப்பிட்டுப்பான். அதனால் இன்னொரு பவுலில் வந்து ரைஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குழஞ்சி வந்திருக்கு. இதை வந்து நம்ம பவுலில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு லேடல் வச்சுட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து தயிர் சோறுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு சோறெல்லாம் வந்து நல்லா உடையிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து யோகர்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து புளிப்பு இருக்காது. ஏன்னா ரொம்ப புளிக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து தயிர் சோருக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து புளிப்பு வந்து திட்டமான புளிப்பாக தான் இருக்கும். இது கூட வந்து நான் பாலும் வந்து சேர்த்துக்குவேன். ஏன்னா தயிர் மட்டும் சேர்த்தா பத்தாது. இப்போதைக்கு வந்து பாலும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போவே வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி ஆகுது. நம்ம இந்த டைம்லேயே பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த தயிரோட சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் புளிச்சு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு போல் தான் வந்து சஹருக்கு வந்து சாப்பிட போகிறோம். இப்போவே வந்து கிளறி வச்சிட்டோம்னா இந்த பால் சேர்த்து கிளறதுனால இன்னுமே நல்லா திக்காக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்க்குறேன் அப்படிங்கிறதுனால தண்ணியை வந்து கூடவே சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து அப்படியே கொலையை வந்து கிண்டி வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சூடோடு நம்ம வந்து இந்த மாதிரி கொலையை கிண்டி வச்சா கூட நம்ம வந்து 5 மணிக்கு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் திக்காகிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி வச்சிட்டேன். இப்போ இதில் வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வந்து தயிர் சோறு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து தாளித்து கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இது மூணு மட்டும் தான் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். வேறு எதுவும் இதில் வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன். இது மூணு மட்டுமே சேர்க்குறப்பவே வந்து நல்லா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். இந்த காஞ்ச மிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தாளிப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் வந்து இப்படி கிளறி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், மாங்காய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஆனால் வந்து ஃபாராமாக்கு வந்து எது சேர்த்தாலுமே பிடிக்காது, இப்படி பிளெயினாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து செஞ்சு வைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கர்ட் ரைஸ் வந்து நல்லாவே சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறத விட வந்து சஹர் டைமில் சாப்பிட்றப்ப இன்னுமே வந்து திக்காகிரும். இந்த சைடில் நம்ம வச்சுருந்த கருவாடு தொக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. கருவாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மசிஞ்சு வந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த கருவாடு வந்து டக்குன்னு கரையிற மாதிரியான கருவாடு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு, நல்லா தண்ணி விட்டு நல்லா குக் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகுத்தூளோட காரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் வந்து சேர்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான், நம்மளோட கருவாடு தொக்கும் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு. இதையும் வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து போயிட்டு தூங்கலாம். இன்ஷால்லாம் 5 மணிக்கு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணி ஆகுது. ஊர்லலாம் வந்து 5 மணிக்கெலாம் நம்ம வந்து நோன்பு வச்சே முடிச்சுருவோம். ஆனால் இங்கே வந்து 5 மணிக்கு தான் நாங்கள் வந்து சஹர் செய்யவே எழுந்திரிச்சிருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஃபஜர் வந்து பார்த்திங்கன்னா 6:05 தான் வந்து பாங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இங்கே நாங்கள் வந்து சஹர் செய்கிறோம். இப்போ சாப்பாடு எல்லாமே வந்து டேபிளில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து அல்ஹம்துலில்லா நல்ல ஒரு சஹர் சாப்பாடுன்னு தான் சொல்லணும். இது கூட வந்து ஊர்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன், தயிர் சோறுங்கிறப்ப ஊர்கா இல்லாமையா. ஸோ அவ்வளோதான், எங்களோட சஹர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து தயிர் சோறு, அதுக்கப்புறம் கருவாடு தொக்கு, ஃபாரமா பண்ணின பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்கா. இதுதான் எங்களோட சஹர் சாப்பாடு. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.